ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவாக தான் வந்திருக்க போகுது. இது வரைக்கும் நம்ம சேனலில் போடாத ஒரு வீடியோனே சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் வீடியோ. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வந்து ஒரு சேலஞ்சு. இப்போ எங்கள் அம்மா வந்து பாவக்காய் ஜூஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அதிகமாக குடிச்சிட்டா நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு 1000 ரூபீஸ் கொடுக்குற மாதிரி, அதே நான் வந்து பாவக்காய் ஜூஸ் வந்து அதிகமாக குடிச்சிட்டா எங்கள் அம்மா வந்து எனக்கு 1000 ரூபீஸ் கொடுக்குற மாதிரி, இதுதான் வந்து சேலஞ்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வந்து யார் அந்த பாவக்காய் ஜூஸ்லாம் வந்து குடிச்சிட்டு ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கிறாங்களோ, ஜூஸ் குடித்த உடனே இந்த சக்கரை தண்ணி இதெல்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் வந்து பணம் யார் ரொம்ப நேரம் வந்து தாக்கு பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர். இப்போது இந்த ஒரு விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன். இப்போ எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு அந்த 1000 ரூபீஸ் மேட்டர் மாத்திரம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரலாம். இப்போ கடைசியில் வந்து கிச்சனுக்கு வந்து வந்தாச்சு. இதோ இவங்க நின்றுட்டு இருக்காங்களா, இவங்க தான் வந்து என்னோட அம்மா. இப்போ வந்து இவங்ககிட்ட வந்து சேலஞ்ச் என்னன்றதை வந்து சொல்லிடலாம். ஆ, இப்போ இது மாதிரி வந்து பாவக்காய் ஜூஸ் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து பண்ண போகிறோம். அப்புறம் வந்து அது என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து அதிகமாக குடிச்சிங்கன்னா நான் வந்து 1000 ரூபீஸ் கொடுப்பேன், அப்படி நான் அதிகமாக குடிச்சிட்டா நீங்கள் வந்து எனக்கு 1000 ரூபீஸ் தரணும், சரியா? கன்ஃபார்மா? அப்புறம் ஏமாத்திடக்கூடாது. அப்புறம் வந்து இன்னொரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இப்போ ஜூஸ்லாம் குடிச்சிட்டு டக்குன்னு வந்து தண்ணி குடிக்கூடாது, அப்புறம் சக்கரை சாக்லேட் இதெல்லாம் இந்த வேலைலாம் பண்ணவே கூடாது, சரியா? இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா எல்லாம் பார்ப்பாங்க, அதெல்லாம் ஏமாற்றக்கூடாது. ஆ, சரிப்பா, எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போது என்ன பண்ணுறாங்கன்றதை காமிக்கிறேன். ஆ, இப்போ இது வந்து தோல்லாம் சீவ மாட்டீங்களா, அப்படியே போடுறீங்க? அப்படியே தான் சாப்பிடணும். தோல் தோல்லாம் தோல்லாம் வந்து சீவி போடுங்க, அப்போ தான் கசப்பு வந்து தெரியாது. அதெல்லாம் இல்லை, சேலஞ்சுன்னா சேலஞ்சு தான். சரி, ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, 1000 ரூபா தருவீங்களா? இப்போ வந்து நம்ம சேஃப்டிக்கு வந்து ஒன்று பண்ணுவோம், இருங்க அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ உள்ளே வந்து என்னால் பேச முடியல, எங்கள் அம்மா வந்து இருந்துட்டுருக்காங்க, அதை சைலண்ட்டாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கும் எனக்கும் மாத்திரம்தான் தெரியும். இது எடுத்து நம்ம சைலண்ட்டாக ஒரு இடத்துல வந்து ஒழிச்சு வைக்க போகிறேன். இது எடுத்தால் அப்புறம் வந்து இந்த ஒரு பேப்பர் போட் லிச்சி ஜூஸ், இப்போ இது பார்த்திங்கன்னா இது எடுத்தேன், இது வந்து நம்ம ரெண்டு பேருக்கு மாத்திரம்தான் வந்து தெரியும். இப்போ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் எனக்கும் மாத்திரம்தான் தெரியும். இது வந்து என்ன பண்ண போகிறேன்றதை அப்புறம் பொறுத்திருந்து பாருங்கள். நான் வந்து கரெக்டாக இங்கே உட்காருவேன், அதனால் நான் வந்து நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே சேஃபாக வச்சுருக்கேன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போது மறுபடியும் நான் வந்து கிச்சன் உள்ள வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்க வந்திருக்கேன். நிலைமை என்ன, ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். என்னவா பண்ணிடுவீங்க? அப்படியா, சரி போடுங்க. இப்போ எல்லா பாவக்காயும் வந்து உள்ளே போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் தண்ணி ஊற்றணுமா? இந்த தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிட்டா? எதுவுமே போடல, ஃபுல்லாக ராவாக தான் வந்திருக்கு, எதுவுமே போடல, வெறும் பாவக்காய் தண்ணி ரெண்டு மாத்திரம்தான். போதுமா? இப்போ ஃபில்டர் பண்ண போகிறோம். இப்போ என்னமா இவ்வளோ திக்காக இருக்குது, ஐயோ ஆப்பு வெயிட்டாக இருக்கு போலையே, ரொம்ப திக்காக இருக்குது, நீங்களே பாருங்கள், நியாயம் பண்ணுறாங்க. இன்னும் வரல, அவ்வளோதான், அவ்வளோதான், அவ்வளோதான். எங்க பாவக்காய் ஜூஸு ரொம்ப திக்காக இருந்தது, நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. 1000 ரூபாய்க்கு வர்த்தான சேலஞ்ச் தான் இது. கீழேலாம் பாருங்கள், ஃபுல்லாக ரொம்ப க்ரீனாக பச்சையாக இருக்குது கீழேலாம். இந்த ஸ்மெல்லு வந்து நம்ம ஸ்மெல் பண்ணி ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருக்குது, இன்னும் குடித்தா எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஓகே, இப்போ நான் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இப்போது அதில் கிளியராக தெரியுதான்னு தெரில, இருந்தால் நான் கடைசியில் வந்து உங்களுக்கு கிட்டேயே வந்து காமிக்கிறேனே. சரி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணுறோம். தேஜஸை பார்த்தேன், எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சது. சிறப்பாக இருக்கு. அடியில் நுரை தள்ளுது பாருங்க, ரொம்ப திக்காக இருக்கு, கீழேலாம் வாய்க்குள்ளேயே போக மாட்டேங்குது. சின்ன வயசுலாம் குடிச்சிருக்கீங்களா இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா?
அதெல்லாம் பிடிச்சதே இல்லை. நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம், ஃபர்ஸ்ட் டைம் பட் இருந்தாலும் 1000 ரூபாய் வருதுல்ல, 1000 ரூபாய்னா சும்மாவா? குடிச்சு முடிச்சுட்டேன் வெற்றிகரமா, 1.5 நிமிஷத்துலேயே குடிச்சு முடிச்சிட்டேன். கசப்பு ரொம்ப கசப்பா இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறேன்னு பாக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா டைம் வந்து 2 நிமிஷம் ஆக போகுது, தெரியுதான்னு தெரியல. அங்க ஆமாம், இன்னும் ஒன்றுத்துக்கே வந்து 2 முடிச்சிட்டேன். 1000 ரூபாய் எத்தினாங்க, இப்படியெல்லாம் ஒன்று முடியுது. 1000 ரூபாய் வெரி ஸ்டெட், 1000 ரூபாய் பாருங்க நம்மளுக்கு முக்கியம், 1000 ரூபாய் தான் முக்கியம். பாருங்க எங்க அம்மா இன்னும் வந்து ஒரு டம்ளர் தான் முடிச்சிருக்காங்க, இன்னும் முடிக்கல, அதுவும் இருக்கு, இன்னொரு டம்ளர் இருக்கு. என்ன பாருங்க, கட கட கடன்னு 1.5 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன். சரிங்களா, சரி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்குன்னு பார்க்கலாம். இந்த பிட்டர்னஸ் என்ன சொல்லுவாங்க தமிழில் என்ன சொல்லுவாங்க, இது கசப்பா, கசப்புத்தன்மை. எவ்வளோ நேரம் வந்து தாக்கு பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். தண்ணியே வருதா? சரி பரவாயில்ல, கொண்ட நேரம் உட்காருங்க. எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். முன்னாடி குச்சதில்லை, ஃபஸ்ட் டைம்ல இது. பரவாயில்ல, குக் வித் கோமல் இல்லை, அடுத்த வாட்டி சான்ஸ் இருந்தால் கொடுங்க, நான் இது மாதிரி டாஸ்க் நான் நல்லா பண்ணுவேன். சரி மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3.5 மினிட்ஸ் ஆச்சு. இருந்தாலும் என்னால் தாக்கு பிடிக்க முடியுது. நான் நம்ம எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸே பண்ணல, அதுதான் எங்கள் ஒரு இது. எக்யூப்மெண்ட்ஸ் நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம், பட் ஆனால் எதுவும் யூஸ் பண்ணல. பாருங்கள் அப்படியே தான் இருந்தது, எதுவுமே கையெல்லாம் வைக்கக்கூடாது. பாருங்கள் சாக்லேட் 500 ரூபாய் இது ஒரு சாக்லேட்டு. பாருங்கள் நான் எதுவும் இன்னும் எதுவுமே தொடவே இல்லை. இருங்க இருங்க இருங்க, ஓகேவா இல்லையா? அந்த அது கூட நான் குடிச்சுப்பேன், ஆனால் 1500 ரூபா தரணும் எனக்கு இன்னொரு கிளாஸ் எக்ஸ்ட்ராவாக குடிக்கிறதுக்கு. 1500 ரூபா இந்த கிளாஸை நானே குடிச்சிடறேன். ஒரு கிளாஸுக்கு 500 ரூபா சாக்லேட்லாம் போட்டீங்க நீங்க, அதெல்லாம் ஒத்துக்கப்படாது, செல்லாது இதெல்லாம். பரவாயில்ல, நீ சாக்லேட் சைடுல வச்சிருந்தல்ல அதனால இருந்தா. பரவாயில்ல, இந்த டாஸ்க்ல நான் ஜெயிச்சதே நினைக்கிறேன். சாக்லேட் இருந்தா கூட குடிக்க முடியல, அவ்வளவு கசப்பு. இப்பற குடிச்ச வாய் வலியா தான். பரவாயில்ல, இந்த டாஸ்க்ல நான் ஜெயிச்சது, இந்த சவாலில நான் ஜெயிச்சது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏதோ ஒண்ணு ஜெயிச்சிட்டேன், அவ்வளவுதான். இருங்க இன்னும் வந்து 5 நிமிஷம் ஆகல. ஜெயிச்சல, 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாய் காசு 1000 ரூபாய் பாருங்க 1000 ரூபாய் தாங்க சேலஞ்ச். 1000 ரூபாய் கைக்கு வந்துச்சு. இதுக்கப்புறம் இது இன்பணம் அவ்வளோ பரவாயில்ல. ஆனால் சாக்லேட்லாம் சாப்பிடாம கூட இருக்க முடியுது, அப்படியே அதை பற்றி நினைக்காம இருந்தால் அப்படியே இருக்க முடியுது. ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. பாவக்காய் ஜூஸு, இதுக்கப்புறம் நீங்கள் யாராவது ஏதாவது சேலஞ்சு தான் சொல்லுங்கள், அங்கேயும் கூப்பிடுங்க, நான் வரேன். பாவக்காய் ஜூஸ் சேலஞ்ச் கண்டிப்பாக பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் இப்போது டைம் வந்து தெரியுதா பாருங்கள், கரெக்டாக 5:15 ஸ்டாப் பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எக்யூப்மெண்ட்ஸை வந்து நம்ம சாப்பிட்லாம். ரெடிமா இருந்துச்சு வீடியோ, சேலஞ்ச் எப்படி இருந்தது அதை பற்றி கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லுங்கள். பார்க்குறவங்க கொடுமையாக இருந்தது, ரொம்ப கொடுமையாக இருந்தது. சரி இதோட நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சொல்லுங்க.